உன்னோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உன்னோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உன்னோடு செல்லவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வனத்திலே தூதரெல்லாம் பரிசுத்த தேவனை பணிகின்றார்களே, வனத்திலே தூதரெல்லாம் பரிசுத்த தேவனை பணிகின்றார்களே. பூமியிலே மன்னான நான் என்னாலும் வாழ்க என்று தொழுகிறேனையா, பூமியிலே மன்னான நான் என்னாலும் வாழ்க என்று தொழுகிறேனையா. ஆகாயம் கொண்டு செல்லுதே, உன்னோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உன்னோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தயானவள் மறந்தாலும் என்னை மறவாதவர், தயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை தொழுகிறேனையா, தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை தொழுகிறேனையா. தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. இயேசுவே உமாவியால் ஒரு விசை என்னை நிரப்பிடுமையா, இயேசுவே உமாவியால் ஒரு விசை உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா, உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா.
வானத்திலே துதரலாம் பரிசுத்த தேவனை பணிகின்றார்களே வானத்திலே துதரலாம் பரிசுத்த தேவனை பணிகின்றார்களே பூமியிலே மன்னான நான் என்னாலும் வாழ்க என்று தொழுகிறேனையா பூமியிலே மன்னான நான் என்னாலும் வாழ்க என்று தொழுகிறேனையா தேவ பிரசன்னம் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா ஹல்லேலூயா அனுபவம் தாருமே பின்மாறியாவியை ஊற்றுமே அனுபவம் தாருமே பின்மாறியாவியை ஊற்றுமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாரு அபிஷேகம் தாருமே நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே என்னை நிரப்புமே பாத்திரம் நிரம்பி வாழ்ந்திட உம் ஆவியை ஊற்றுமே
அதிகார நாவுகள் தாருமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்கள் தாருமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பே அனுப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே அபிஷேகம் தாருமே எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே அனுபவம் தாருமே பின்மாறியாவியை ஊற்றுமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே மேலான வல்லமை மேலான தரிசனம் தாருமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை My
ஆகி மயின் மேகமாக இறங்கி வந்தீரே அசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே மன பரிசுத்த தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே மகப்பரிசுத்த தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே நாளினில் இறங்கி வந்தீரே சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே மகப்பரிசுத்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே மகப்பரிசுத்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே வாருமையா நல்லவரே Hallelujah. Jesus Paraloga Devane Bar
பராக்கிரமம் உள்ளவரே அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்ல சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் எல்ஷராய் என்கிற நாமமுடையவர் அல்லேலூயா எல் ரோய் என்கிற நாமமுடையவர் எல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் அவரை உயர்த்த போகிறோம் அவரை துதிக்க போகிறோம் அவருடைய நாம மகிமைப்படுவர் பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே ஆகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஆகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை எல்ஷடா சர்வவல்ல தேவனே ஒரே மனதோடு தேவனை துதிக்க கிருபை தரட்டுமே உம்மை நாம முடியவர் என்கிற நாம முடியவர்
எல்ரோயின்கிற நாமமுடையவர். ஹல்லேலூயா. ஓனிந்து தூக்கி நீரே அவர் கிருபை உள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், மேலானதை தருகின்றவர், மேலானதை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓஹோ, கண்டுன்னை அழைத்தவர், கரமதை பாரவர் கை இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ? ஆமென் சொல்லுவோமா? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ? உனக்கு
கொடுத்த ஆசிகளை எண்ணி பா ஆண்டிகள் தோறும் உனக்கு அவர் அளித்த ஆசிகளை எண்ணி பா எண்ணி பா சொல்லுகிறது நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் நமக்கு நிழலாய் இருக்கிறார், கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருக்கிறார். ஆண்டவர் கடந்த நாட்கள் முழுவதும் எங்க கூட இருந்து எங்களை காக்கிறவராயிருந்து எங்களுக்கு முன் செல்கிறவராயிருந்து எங்களை வழி நடத்துகிறவராக இருந்து எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி. அல்லேலூயா, ஆமென். இயேசுவின் வருகையைத்தான் சபை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்கிறார், ஆயத்தப்படு, உன்னை சேர்ந்தவர்களையும் ஆயத்தப்படுத்து என்று சொல்கிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று எழுதியிருக்கிறது. ஆகவே தேவனுடைய சபை, தேவனுடைய ஜனம், இயேசு கிறிஸ்துனுடைய வருகை எதிர்நோக்கி கொண்டிருங்கள். பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல், எக்கால சத்தம் வானில் துணித்துவிடுது, இயேசு மகாராஜன் வந்திடுவார் என்று நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கரங்களை தடி. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜனே வந்திடுவா, எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவைய காலம் வானில் முழங்க தேவாதி தேவானை சந்திப்போமே, தேவைய காலம் வானில் முழங்க தேவாதி தேவானை சந்திப்போமே, எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார், எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே நேரத்தில் மாறிடுவோம் விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோ, கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம் விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோ, கண்ணி கவலை அங்கே இல்லை கர்த்தர் தாமே வெளிச்சமாவா, கண்ணி கவலை அங்கே இல்லை கர்த்தர் தாமே வெளிச்சமாவா, காலசத்தம்
கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல விடுதலையோட எக்கால சத்தம் துணிக்கும், இயேசு மேக மீதில் வருவார். ஹல்லேலூயா. அதற்கு ஜனங்கள் பரிசுத்தப்பட ஆயத்தப்பட தேவ சமூகத்தில் எப்பொழுதும் மாசற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிற்க அவர் கிருபை அளிப்பாராக. அளிப்பார். இந்த கடைசி காலங்களிலே கர்த்தருக்காக எழும்பி நிற்க பிரகாசிக்க ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உம்முடைய மகிமையை வல்லமையை விளங்க செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான நேரங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். நின்றவனமாக ஒரு சங்கீத பகுதியை வாசிக்கலாம். 23வது சங்கீதத்தையும் 24வது சங்கீதங்களையும் நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பூமியும் அது நிறைவும், உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். சேர்ந்து வாசிப்போம். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்,
அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமேன். உட்காருவோம். இப்பொழுது நாம் கர்த்தருக்காய் கொடுக்கிற நேரம் நம்முடைய காணிக்கைகள் மற்றும் தசம பாகங்களை நம்முடைய கரங்களிலே நாம் எடுத்துக்கொண்டு ஜபத்தோடு விசுவாசத்தோடு கர்த்தருக்கென்று கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கப் போகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் உடைய பிள்ளைகள் கர்த்தர்க்கென்று விதைக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற கர்த்தர், உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இவருடைய பிரயாசத்தின் பலனை கர்த்தர் பெருக பண்ணுவீராக. நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவீராக. உள்ளங்களையும் நிலைமைகளையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர், உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் பிரியமாயிருக்கிற ஆண்டவர், ஆண்டவரே உடைய பிள்ளைகளின் மீது பிரியமாயிருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று மனதார ஜெபித்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற ஆண்டவர், உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அதிசயங்களை காணப்படும் அப்பா. கர்த்தருக்கென்று முழு மனதாய் கொடுத்திருக்கிறார்கள். உடைய நாமிதன் மூலம் மகிமைப்பட வேண்டும், உடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்காக நாம் கொடுக்கலாம். கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதே, துயாவியால் நிரப்பிடுமே. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதே, துயாவியால் நிரப்பிடுமே. அக்னிதாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்னியாயிரங்கிடுமே, அக்னிதாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாயிரங்கிடுமே, அக்னிதாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் மலை ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப் நடுங்கின போல் அக்னி மலையாக பொழிந்திடுமே. கர்மேல் மலை ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப் நடுங்கின போல் அக்னி மலையாக பொழிந்திடுமே. அக்கினியாயிரங்கிடுமே, அக்னியும் அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாயிரங்கிடுமே, அக்னிதாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே,
நதியாக பாய்ந்திடுமே. எடுத்துக்கொள்ளுங்கள் எண்ணாகமத்தின் புஸ்தகம், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13 எண்ணாகமம் 13 அதன் 30 வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார். நாம் அதை எளிதாக ஜெயிக்கலாம் என்று தேவனுடைய மனிதர்கள் சொன்னார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். பல முறை நாம் இந்த பகுதிகளை வாசித்திருக்கிறோம். நம் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான பகுதிகள் தான். இஸ்ரவேல் ஜனங்களை கானான் என்கிற தேசத்திற்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு போவேன் என்று வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிற காலங்கள் வந்தது. தேவன் வாக்கு பண்ணின காலம் ஒன்று உண்டானால் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு காலம் இருக்கும். வாக்குகளும் தேவனுடைய வார்த்தைகளும் ஒரு நாளும் மாறி போகாது. தேவனுடைய வார்த்தை உண்மையானவைகள். ஆகவே எதற்காக இந்த ஜனங்கள் அழைக்கப்பட்டார்களோ, வேறு பிரிக்கப்பட்டார்களோ, அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற காலம் வருகிறது. வாக்கு பண்ணின தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு மோசேயின் மூலமாக 12 கோத்திரத்திலிருந்து 12 பேர் தெரிந்தெடுக்கப்பட்டு அந்த தேசத்தை அவர்கள் சுற்றி திரிகிறார்கள். தேசத்தின் நிலைமைகளை கண்டறிகிறார்கள். கிட்டத்தட்ட 40 தேசத்தினுடைய எல்லா நிலைகளையும் பார்க்கிறார்கள். அது ஒரு ஆசீர்வாதமான தேசம். ஏற்கனவே ஆண்டவர் சொன்னார், அது நான் உங்களை கொண்டு போகிற தேசம், உங்களை விசாரிக்கிற தேசம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அங்கே நன்மை இருக்கும், அங்கே ஜீவன் இருக்கும், நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லாமே அங்கே உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கும் என்று கர்த்தர் ஏற்கனவே வாக்கு பண்ணினார். ஆனாலும் அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக அந்த தேசத்தை வேவு பார்த்துட்டு வாங்க, நீங்கள் தானே சுதந்திரிக்க போகிறீங்க, அதை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணி அங்கே அனுப்பியிருக்கிறார்கள். அந்த தேசத்தை எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. தேசம் நல்லா தான் இருக்குது. திரும்பி அவர்கள் வந்து சொல்ல வேண்டும், அந்த தேசத்தினுடைய நிலைகளை அவர்கள் சொல்ல வேண்டும், எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறது என்பதை அறிக்கை செய்ய வேண்டும். ஆகவே 10 பேர் வந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் அந்த தேசத்தை பார்த்தோம், நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் அது கடினம், நாம் அந்த தேசத்திற்குள் போக முடியாது, அது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது, நம்ம அதை சுதந்திரித்து கொள்ள முடியாது என்று பல காரியங்களை விவரித்து கொண்டிருக்கிறார். இதை கேட்ட ஜனங்கள் எல்லாரும் அழுகிறார்கள், ஐயோ இதுக்காகவா நாங்கள் வந்தோம், இப்படி இருந்தால் நம்மெல்லாம் போயிருந்திருக்கலாமே, வராமலே இருந்திருக்கலாமே அப்படிலாம் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு கூட்டம் சொல்லுது, இப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குமானால் நமக்குன்னு ஒரு தலைவரை நம்ம ஏற்படுத்தி என்ன செய்வோம், மறுபடியும் அந்த எகிப்தி என்கிற தேசத்திற்கு போய்விடுவோம். 40 வந்திருக்காங்க, இவங்க சொல்கிறாங்க நம்ம மறுபடியும் 40 என்ன செய்வோம், புறப்பட்டு போய்விடுவோம் அப்படின்னு அங்கே ஒரு குரூப்பு பேசுது. இப்படியெல்லாம் சலசலப்பான ஒரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது 10 சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு ஜனங்களெல்லாம் துக்கித்து அழுது கொண்டிருக்கும் பொழுது 2 பரிசுத்தவான்கள், 2 தேவ பிள்ளைகள் காலைப்பும் யோசுவாவும் அவர்களை அமர்த்தி அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இவர்கள் சொல்லுகிறபடி அல்ல, அந்த தேசம் நமக்கு உகந்ததாய் மாறும், நாம் அந்த தேசத்தை எளிதாக சுதந்தரித்து கொள்ளலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எளிதாக சுதந்தரித்து கொள்ளலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட பேச விரும்புகிற வார்த்தை அதுதான், நமக்கு அது எளிதாக நடக்கும். சில காரியங்கள் மற்றவர்களுடைய பார்வையிலே அது நமக்கு கிடைக்காதது போல இருக்கும், நடக்காதது போல இருக்கும். சில காரியங்கள் பிரச்சனை போல இருக்கும், சில காரியங்கள் மலை போல இருக்கும், சில காரியங்கள் இதை நாம் எப்படி சுதந்தரித்துக் கொள்ள முடியும். எல்லாரும் சொல்லுவார்கள், இது எப்படி நடக்கப் போகிறது தெரியவில்லை, இது எப்படி சாத்தியமாக போகிறது தெரியவில்லை, இந்த வேலை எப்படி கிடைக்கப் போகிறது தெரியவில்லை, இந்த கடன் பிரச்சனையை எப்படி மாற்றப் போகிறேன் தெரியவில்லை, என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கப் போகிறேன் தெரியவில்லை, என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை எப்படி நடத்தப் போகிறேன் எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை உங்களுடைய பார்வையிலே இதெல்லாம் எப்படி நடக்கப் போகிறது என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது எளிதாக நடக்கப் போகிறது. ஹல்லேலூயா, நமக்கு அது எளிதாக நடக்கும். தேவனுடைய வார்த்தை அதுதான், நாம் அதை எளிதாக சுதந்தரித்துக் கொள்வோம். இவர்கள் சொல்லுகிறது போல ஒருவேளை இவர்களுக்கு நடக்காமல் போகலாம், ஆனால் நாங்கள் 2 சொல்லுகிறோம், இந்த தேசத்தை நாங்கள் சுதந்தரிக்கப் போகிறோம், எங்களுக்கு அது நடக்கத்தான் போகிறது.
அப்போ அங்கே ஏன் அவர்கள் நடக்காது என்று சொன்னார்கள்? அவர்கள் சொன்னார்கள், அங்கே சத்துருக்கள் இருக்கிறார்கள். 28 வசனத்தை நீங்கள் படித்தால் அந்த தேசத்தினுடைய நிலையை சொல்லுகிறார்கள். வாசியங்கள் பார்க்கலாம். அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களாயிருக்கிறார்கள், பட்டணம் அரணிப்பானவைகளும். அங்கு நாங்கள் ஏனாக்கின் குமாரரை கண்டோம். 29 வசனம் படிங்க. அமலேக்கியர் அங்க தெக்க பார்த்தாச்சுன்னா அமலேக்கியர்கள் குடியிருக்கிறார்கள், ஏத்தியரும் எபூசியரும். இந்த பக்கம் பார்த்தா மலை தேசத்தில் இந்த குரூப்பெல்லாம் குடியிருக்குது. கானானியர்கள் கடற்கரையிலே குடியிருக்கிறார்கள். இப்படி இந்த தேசம் முழுவதும் சத்துருக்கள் ஆங்காங்கே பரவி இருக்கிறார்கள். இந்த பக்கம் பார்த்தா ஒரு குரூப், அந்த பக்கத்தில் போகவே முடியாது. இந்த பக்கம் பார்த்தா மலை தேசத்தெல்லாம் ஒரு குரூப் பிடிச்சு வச்சிருக்கு, அங்கேயும் போக முடியாது. கடற்கரை பக்கத்தில் போகலான்னா அங்கே ஒரு ரெண்டு குரூப் பிடிச்சு வச்சிருக்கு. இப்படியெல்லாம் சத்துருக்கள் அந்த தேசத்திலே பெருகி இருக்கிற நேரத்தில் நாம் எப்படி அந்த தேசத்துக்குள்ளே குடியிருக்க முடியும்? கானானியர்கள், எபூசியர்கள், கிர்காசியர்கள், அமலேக்கியர்கள் இவங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக எழும்பின பலத்த ஜாதிகள். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் போதே சொன்னாரு, அந்த தேசத்தில் இவங்கெல்லாம் இருப்பான், இவங்கெல்லாம் இருப்பாங்க, ஆனாலும் அந்த தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன். இவங்கெல்லாம் இருப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். உலகம்னா இதெல்லாம் இருக்கும். உலகத்தில் பாடு இருக்கும், உலகத்தில் பிரச்சனை இருக்கும், உலகத்தில் தடை இருக்கும், உலகத்தில் போராட்டம் இருக்கும், உலகத்தில் எதிர்ப்பு இருக்கும், உலகத்தில் வஞ்சகம் இருக்கும், உலகத்தில் எல்லாம் இருக்கும். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது எளிதாய் நடக்கும். ஹல்லேலூயா. அன்றை கவனிங்கள், உலகத்தின் சூழ்நிலைகளை பார்த்து, சமுதாயத்தின் சூழ்நிலைகளை பார்த்து, ஜனங்கள் பேசுகிறவைகளை பார்த்து, யாரோ ஒருவர் சொல்லுகிற செய்தியை கேட்டுக்கொண்டு, ஐயோ அது நமக்கு நடக்காது, அது நமக்கு வராது, அதை நம்ம சுதந்திரிக்க முடியாது நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சொல்லுங்க, நமக்கு அது எளிதாய் நடக்கும். ஹல்லேலூயா. சத்துருக்கள் குடியிருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம். அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள், அந்த சத்துருக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் எப்படி இருக்காங்க? பலவான்களாக இருக்கிறார்கள். நம்ம எப்போவுமே அவனைத்தான் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் பெரிய ஆள், அவங்ககிட்ட மோத முடியாது, அவன் சொன்னால் நடந்துடும், அவன் சொன்னால் அப்படியே செஞ்சிருவான். இதெல்லாம் எப்படி சொல்கிறோம்? அவனையே பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம எதை பேசணும்னு தெரியுமா? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசுவை பேசுங்க. நம்ம பின்னால் இருக்கிற ஆண்டவரை பேசுங்க. நம்ம கூட இருக்கிற ஆண்டவரை பேசுங்க. நம்ம கையை பிடிச்சிருக்கிற ஆண்டவரை பேசுங்க. என் ஆண்டவர் என் கையை பிடித்து இந்த பாதையில் என்னை நடத்தி கொண்டு போவார். என் ஆண்டவர் எனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். இதைத்தான் பேசணும். அவன் பெரிய ஆள், அவங்ககிட்ட பணம் இருக்குது, அவன் பெரிய ஆளாக இருக்கிறான், பலத்த ஜாதியாக இருக்கிறான், அதெல்லாம் நமக்கு மேட்டரே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது யுத்தக்களத்தில் வந்து நிற்கிறான். இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கோலியாத்தை பார்த்துக்கிட்டு அவனையே பேசிக்கிட்டு இருக்காங்க, ஐயோ எவ்வளோ உயரமாக இருக்கான், எவ்வளோ பயங்கரமான ஆளாக இருக்கிறான், இந்த கோலியாத்துக்கு முன்னால் எப்படி நிற்க முடியும்? எல்லாருமே சொல்கிறாங்க, கோலியாத்தை தான் பேசுகிறாங்க. ஆனால் தாவீது ஒருவர் மட்டும்தான் கர்த்தருடைய நாமத்தை பேசுகிறான். அவன் பெரிய ஆளாக இருந்தா என்ன? அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தா என்ன? கர்த்தர் அவனை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நாம் எளிதாக அவனை ஜெயிக்க முடியும். என்னுடைய பிள்ளைகளை இந்த காலவெளியில் சொல்லுகிறேன், கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை தடைகளுக்குள்ளே உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். எதிரிகளின் நடுவிலே ஒரு பந்தி உங்களுக்கு உண்டாக போகிறது. சத்துருக்களுக்கு முன்பார் உயர்வு உண்டாக போகிறது. உனக்கு எளிதாய் நடக்கும். ஒருவேளை உங்கள் காரியங்கள் நீங்கள் நினைத்து வேதனைப்படலாம், எப்படி இதை சமாளிக்கப் போகிறேன், எப்படி இந்த காரியம் சாத்தியமாக போகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், உங்களுக்கு முன்னால் இருக்கிற ஆண்டவரை பாருங்கள். சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை பாருங்கள். சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். நீங்கள் எளிதாய் ஜெயிப்பீர்கள். வெற்றியுள்ள நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாறப்போகிறது. அப்போ ஒட்டுமொத்த ஜனங்களுக்கு நடக்காத, கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களுக்கு நடக்காத ஒன்று இந்த ரெண்டு பேருக்கு நடக்கிறது. ஏனென்றால் இவர்கள் இப்படியே பேசினபடியினாலே இவர்கள் பேசி பேசி தேவனுக்கு கோபமூட்டினார்கள். ஆண்டவருக்கு கோபம் வந்தது. ஆண்டவர் சொன்னார், இதுக்காக உங்களை நான் அந்த வனாந்தரத்தில் நடத்திட்டு வந்தேன், எவ்வளவு கடினமான பாதையில் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேனே, அந்த தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தானே பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கோம், ஆண்டவர் எங்களுக்கு என்ன செஞ்சிட்டார், அப்படி இங்கெல்லாம் இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது, ஆண்டவர் பார்க்குறாரா அப்படின்னு நீங்கள் கோபம் மூட்டினதுனால ஒருத்தனும் அந்த தேசத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் கோபம் வந்துட்டு ஒருத்தனும் போக முடியாது அப்படிங்கிறாரு.
நல்லா கவனிங்க. அப்ப இவ்வளவு நாள் பயணித்து வந்த அந்த பிரயாணத்தினுடைய நோக்கம் நிறைவேறாமல் போயிட்டு. என்னுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை இந்த பயணத்திலே, இந்த வனாந்தர யாத்திரையிலே தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ரட்சிக்கப்பட்டது முதற்கொண்டு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது முதற்கொண்டு ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் நம்மளை கூட்டிகிட்டு வர்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடையில நின்றுக்கிட்டு திரும்பி பார்க்குறோம், இடையில நின்றுக்கிட்டு ஆண்டவர் என்னத்தை செஞ்சிட்டாருன்னு கேட்குறோம், இடையில நின்றுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாரு எனக்கு தந்தாரா அப்படின்னு கேட்குறோம். சில நேரங்களில் முறுமுறுக்கிறோம், சில நேரத்தில் கோபம் ஊட்டுகிறோம். செய்யவே கூடாது, செய்யவே கூடாது. இவங்க செஞ்ச தப்பு அதுதான். இவ்வளவு நாள் ஆண்டவர் 40 வருஷம் அந்த வனாந்திரத்தில் நடத்திட்டு வந்த நிலைகளை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க யோசிக்கணுமே, ஆனால் யோசிக்கலை. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். ஆண்டவர் சொன்னார், நான் அழைத்து வந்த 2 பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு அந்த தேசத்தை நான் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த யோசுவாவுக்கும் காலைப்புக்கும் கர்த்தர் அந்த கானானுக்குள் போகிறதற்கு உதவி செய்தார். இல்லாவிட்டால் அவர்கள் எப்படி எளிதாய் ஜெயித்தார்கள் என்று நான் ஒரு 3 காரியத்தை தொடர்ந்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். எல்லாருடைய பார்வையிலும், தன்னோடு கூட அழைத்து போகப்பட்ட ஜனங்களுடைய பார்வையிலே முடியாது என்று சொன்ன இடத்திலே, இல்லை இது நமக்கு நடக்கும், இது நமக்கு முடியும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்கிறார்னா, இந்த காலைப்பும் யோசுவாவுக்குள்ளும் இருந்த 3 விதமான நிலைகளை நான் உங்களுக்கு சொல்லட்டும். முதலாவது நீங்கள் படிக்கும் பொழுது யோசுவா 14 அதிகாரம் அது 8 வசனத்தை படிக்கலாம். யோசுவா 14:8 வாசிக்கலாம். எடுத்து வாசிப்போம். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நான் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அல்லேலூயா சொல்லுவோமா. என் கூட வந்தவர்கள் விசுவாச வார்த்தைகளை சொல்லாமல் ஜனத்தினுடைய இருதயத்தை கரைய பண்ணினார்கள். அவங்களும் என்ன மாதிரி சொல்லியிருக்கலாம், அவங்களும் பேசியிருக்கலாம், ஆனால் இல்லை, அவர்கள் எல்லாரும் ஜனங்களுடைய இருதயத்தை திசை திருப்பினார்கள். முடியாதுன்னு சொன்னாங்க, ஐயோ இந்த காரியம் நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, நான் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினேன். அல்லேலூயா. யாருக்கு காரியம் எளிதாய் நடக்கும் தெரியுமா, யாருடைய காரியம் எளிதாய் ஜெயிக்க முடியும் தெரியுமா, அவரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள் எளிதாய் ஜெயிப்பார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் தாசனாகிய காலேப் என்னை உத்தமமாய் பின்பற்றினார் அப்படின்னு 14:24 கூட நீங்க வாசிக்க முடியும். என் ஆகமும் 14:24 அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினபடினால் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். வாசிங்கள் பார்க்கலாம். வேறே ஆவியை உடையவனாய் இருந்தும் உத்தமமாய் என்னை பின்பற்றுகிறவனாய் இருந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டு சொல்றாரு, அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினான். ஒரு தேவ மனிதன் தனக்கு முன்பாக எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் அதை எளிதாய் ஜெயிக்கிறான் என்றால் ஜெயிக்க முடியுமா? முடியும். உத்தமமாக தேவனை பின்பற்றுகிறவன் தன் வாழ்க்கையில எளிதாய் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டுடைய காரியத்தில் உத்தமமாய் நடக்கிறோமா? நம்ம தேவனுடைய விஷயத்தில் உண்மையாக இருக்கிறோமா? உண்மை உத்தமமாய் நடக்கிறவனை கர்த்தர் கொஞ்சத்திலே, உண்மையாய் உத்தமமாய் நடக்கிறவனை கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பார். அல்லேலூயா. கடமைக்காய் தேவனை தேடுகிறதல்ல, கடமைக்காய் கர்த்தரை பின்பற்றுகிறதல்ல, கடமைக்காய் தேவனை ஆராதிக்கிறதல்ல. ஞாயிற்றுக்கிழமையா சர்ச்சைக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமையா கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லைனா ஆன்லைன்லேயா பார்த்து ஒரு சந்தோஷத்தை என்ன செய்யணும், ஆமாம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சபை கூடுதல் மிகவும் அவசியம். சபை கூடி வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். தேவன் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். அவர் சொல்கிறார், என் ஜனத்தை என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து மகிழ உத்தமமாக பின்பற்றணும். நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற வாய்ப்பு உண்மையாய் பின்பற்றி நடக்கணும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன் ஜெயிக்க முடியல, வாழ்க்கையில் ஏன் தோற்று போகிறோம்,
இதை நாம் எளிதாய் ஜெயிக்கலாம். சத்துருக்கள் இருக்கிறது உண்மைதான், பலவான்களாய் இருப்பது உண்மைதான், அவர்கள் பெரியவர்களாய் இருப்பது உண்மைதான். ஆனா ஒன்று, நம்ம அவங்களுக்கு முன்னால தோற்று போக மாட்டோம், நம்ம எளிதாய் பிடித்துக் கொள்வோம், எளிதாய் நம்முடைய காரியம் நடக்கும். ஏன் தெரியுமா? உத்தமமாய் நடக்கிறோம். ஹல்லேலூயா. யோபு உத்தமமாய் நடந்தவன், யோபு உத்தமமாய் நடந்தவன். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், உத்தமமாய் நடந்த யோபு. தானியேல் உத்தமமாய் கர்த்தரை ஆராதிக்கிறான், ஆண்டவர் ஆராதிக்கிறதில் உண்மையா இருக்கிறான், ஜெபிக்கிறதில் உத்தமமாய் நடக்கிறான். சத்துருக்கள் எழும்பியிருக்கிறார்கள், சதி திட்டங்கள் வருகிறது, அழிக்க திட்டமிடுகிறார்கள், அவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அவன் மேல் குற்றம் சுமத்த நினைக்கிறார்கள். ஆனாலும் அவன் முன்பு செய்து வந்தது போலவே தினமும் மூன்று வேளையிலே தவறாமல் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான் என்றால் உத்தமமாய் நடக்கிறான். அந்த தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நாளும் அருமையானவர்களை இடம் கொடுக்காமல் இருந்துவிடக்கூடாது. உலகம்னா இப்படி தான் இருக்கும், உலகம் இப்படி தான் இருக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகத்தை ஜெயித்தீர்கள். பாடுகள் நிறைந்த உலகம்தான், வியாதி நிறைந்த உலகம்தான், போராட்டம் நிறைந்த உலகம்தான், சத்துருக்கள் பெருகியிருக்கிற காலங்கள் தான், தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கிற காலங்கள் தான், தேவ பிள்ளைகளுக்கு எதிராக சூனியங்கள் போராட்டங்கள் எழும்பியிருக்கு, உண்மைதான். ஆனால் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது, ஒன்று உங்களை மேற்கொள்ள முடியாது, நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாய் மாறுவீர்கள் என்று தான் இயேசு சொன்னார். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை சொல்லுங்க நான் எளிதாய் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. எளிதாய் ஜெயிப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் கடினமாக நினைக்கலாம், சில விஷயங்கள் எப்படி நான் செய்ய போகிறேன் தெரியல, ஐயோ இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன் தெரில, எனக்கு தேவைகள் இருக்கிறது, இதை நான் எப்படி சந்திக்க போகிறேன் தெரில. ஆண்டவர் சொல்கிறாரு, எளிதாய் நடக்கும். உனக்கு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, உண்மை உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அந்த நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. ரெண்டாவது, வேறே ஆவியை உடையவனாய். அதே வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் வேறே ஆவியை உடையவர்களாய் இருந்தார்கள். வேறே ஆவி. வேறு ஆவினா என்ன? அவர்களுக்குள்ளே இருந்த விசுவாசத்தின் ஆவி. பத்து பேரும் முடியாதுன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த தேசத்தை நமக்கு தருவார், நாம் அதை பிடித்து கொள்வோம், அந்த தேசத்தை எளிதாக பிடித்து கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அதுதான் விசுவாசத்தின் ஆவி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்தை ஜெயிக்கணும், உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற போராட்டத்தை ஜெயிக்கணும், இல்லை தேவன் வாக்கு பண்ணின ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா உங்களுக்குள் இருக்க வேண்டிய ரெண்டாவது விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கணும். பவுல் சொல்கிறார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். ஒரு மனிதனுக்குள்ளே விசுவாசம் இருக்கும் பொழுது, விசுவாசத்தின் ஆவி இருக்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். விசுவாசத்தை பாருங்கள். உங்களுக்கு பின்னால் இருக்கிற பெரிய பிரச்சனைகளை பார்ப்பதை பார்க்கிலும் அதற்கு பின்னாலே தேவன் செய்கிற கிரியைகளை பாருங்கள். அல்லேலூயா. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கை இருக்குமானால் நீங்கள் எளிதாய் ஜெயிக்கலாம், நம்பிக்கை இருக்குமானால் எளிதாய் ஜெயிக்க முடியும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார், ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார், நான் உனக்கு சந்ததியை கொடுக்க போகிறேன், எப்போ வயசு போயிட்டு சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு என்ன உலகத்தின்படி அற்புதம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் கர்த்தர் சொல்கிறார் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், அந்த சந்ததி பெருகி இருக்கும், ஆமேன், ஆசீர்வாதமான சந்ததியாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு சத்தம் கொடுத்தபோது ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் சாராளுக்கு சிரிப்புனா தாங்க முடியல, இது உண்மையா இது பொய்யா, இது உண்மையிலே இது நடக்குமா? சில நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது நமக்கு கூட சிரிப்பு வந்துருது, இப்படியெல்லாம் சாத்தியமாகுமா, இப்படியெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் சில காரியத்தை பேசும்போது நம்ம கூட யோசிக்கிறோம், நம்ம கூட நம்ம சிரிக்கிறோம், இது சாத்தியமாகக்கூடிய காரியமா, இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா எப்படியானால் அந்த வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. உலகத்தினுடைய பார்வையிலே சாத்தியமில்லை, கர்த்தருடைய பார்வையிலே அது எளிதாய் நடக்கும். ஆபிரகாம் எப்பொழுது அதை விசுவாசித்தானோ, எப்பொழுது அந்த வார்த்தையை நம்பினாரோ, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை எப்பொழுது நம்பினாரோ, அன்று முதற்கொண்டு ஒருவேளை அந்த ஆசீர்வாதம் தன் வாழ்வில் அனுபவிப்பதற்கு காலங்கள் கடந்து போனது, வருஷங்கள் கடந்து போனது, ஆனாலும் அத்தனை வருஷமும் விசுவாசத்தோடே எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். நான் சொல்கிற விசுவாச ஆவி இருந்தா நீங்க எளிதாய் ஜெயிக்கலாம், நடக்கும். அறிக்கை பண்ணுங்க, செய்வார் ஆண்டவர், இது எளிதாய் நடக்கும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஹல்லேலூயா. இன்டர்வியூக்கு போகும்போதே எனக்கெல்லாம் கிடைக்காதுப்பா,
எனக்கு கிடைக்கவா போகுது, எனக்கு முன்னால் 100 பேர் நிற்கிறாங்க, எல்லாரும் பெரிய 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 ஆட்களாக இருக்காங்க. இந்த ஆட்களுக்கு முன்னால் நம்ம இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போகிறோம், இவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள், இப்படியே சொல்லிக்கிட்டே போகிறது. இருந்தாலும் போய் பார்ப்போம், கிடைக்குதான்னு பார்ப்போம், அட்டன் பண்ணுவோம். சோத்ரு கிடைச்சா நல்லது, கிடைச்சா லாபம், அல்லேலூயா. இல்லைனா அடுத்த முறை பார்க்கலாம். இப்படியே நினச்சிக்கிட்டு இல்லை, கர்த்தர் ஏன் எனக்கு இதை வாய்க்க பண்ணியிருக்கிறார்னா, கர்த்தர் ஏன் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார்னா, அதை எனக்கு கொடுப்பதற்காக தான். எத்தனை பேர் வரிசையில் நின்னாலும் எனக்கு வர வேண்டியது எனக்கு வறுமையா, கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணினதை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். எளிதாய் நடக்கும், எல்லாரும் சொல்லுங்கள், எளிதாய் நடக்கும், எளிதாக நடக்கும். இந்த வாரத்தில் சில கார் ரொம்ப சிம்பிளாக நடக்க போகுது, ஆமாம், ரொம்ப சிம்பிளாக நடக்க போகுது. நீங்கள் என்னமோ பெருசாக நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தையை அனுப்புவார், காரியம் சாத்தியமாயிரும். கர்த்தருடைய வல்லமை அனுப்புவார், காரியம் சாத்தியமாயிரும். ஹல்லேலூயா. வயசு போயிட்டு தான், பலன் போயிட்டு தான், அற்புதம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை தான், ஆனாலும் விசுவாசித்தான். விசுவாச ஆவி யாருக்குள்ளே இருக்கோ அவங்க மிக எளிமையாய் ஜெயிக்க முடியும். இந்த காலவெளியில் ஜெயிக்கத்தான் கர்த்தரமலை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமீன். வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கே கர்த்தரமலை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம் சொல்கிறேன், அவர்களுக்குள்ளே இருந்த மூன்றாவது அனுபவம் உணர்வின் ஆவி. உணர்வின் ஆவி. இந்த 40 வருஷமும் ஆண்டவர் நம்மளை நடத்தினார் என்கிற உணர்வு, கர்த்தர் ஒரு நல்ல தலைமையின் கீழே நம்மை கொண்டு வந்தார் என்கிற உணர்வு இந்த 2 பரிசுத்தவான்களுக்குள்ளும் இருந்தது. நல்ல உணர்வு இருக்கணும், ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், உணர்வு இருக்கணும். எப்போ உணர்வு இல்லாமல் போகுதோ அப்போ நம்ம வாழ்க்கையில் நன்மை இழந்து விடுகிறோம். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது, உணர்வில்லாதவர்களுடைய இருதயம். அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன உணர்வு, கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கறாங்க, நடந்து வந்த பாதையை நினைக்கிறாங்க. இப்படி எல்லாம் ஜங்கடலை கடந்தோம், கர்த்தர் உதவி செஞ்சார். எரிகோவை கடந்தோம், கர்த்தர் உதவி செஞ்சார். யோர்தானை கடந்தோம், கர்த்தர் உதவி செஞ்சார். அதெல்லாம் நமக்கு கடினமாக தானே இருந்தது, அதெல்லாம் நமக்கு கஷ்டமான தானே இருந்தது. ஆனால் கர்த்தர் அதை எளிதாக நமக்கு செய்யலையா? வனாந்திரத்தில் ஒண்ணுமில்லையே சாப்பிட்றதுக்கு அவர் நமக்கு ஆகாரத்தை கொடுக்கலையா? குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைதான், ஆனால் அந்த தண்ணி அவர் கொடுக்கலையா? இதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு செஞ்சாரே அப்படிங்கிற அந்த உணர்வு அவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த உணர்வு தான், அந்த உணர்வின் ஆவி தான் அவங்களை ஜெயிக்க வைத்தது. ஒரு காரியம் சொல்றேன், நம்ம எல்லாருமே ஒரு கஷ்டத்தின் நிலையில இருந்தா மேல வந்திருப்போம், எல்லாரும் ஒரு கடின பாதையில இருந்தா மேல வந்திருப்போம், எல்லாரும் ஒரு ஏணியில ஒவ்வொரு படியாக ஏறித்தான் என்ன செஞ்சிருப்போம், மேல வந்திருப்போம். வந்தோமா? ஆமா. நம்ம யாரும் மேல இருந்து பொத்துன்னு கீழே என்ன செய்யலை, விழலை. எல்லாரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனை. உங்கள் வாழ்க்கையை உங்கள் பேக்ரவுண்டை எடுத்துக்கிட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பின்னால் ஒரு ஒரு காரியம் இருக்கும். இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு போராட்டம், இப்படி ஒரு தோல்வி, இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு என் வாழ்க்கையில் இப்படி இதிலெல்லாம் ஆண்டவர் என்னை நடத்தினார். ஆரம்ப நாட்களிலே தேவ சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் கண்ணீரோட ஜெபம் பண்ணோம், அந்த கஷ்டத்தில் தேவனை தேடி வந்தோம், அந்த கஷ்டத்தில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தோம், அந்த கஷ்டத்தில் 40 நாள் உபவாசம் ஒழுங்காக வந்தோம், அந்த கஷ்டத்தில் 21 நாள் ஜெபம் ஒழுங்காக வந்தோம். எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடந்து தான் ஒவ்வொரு படியாக ஏறி 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 இன்றைக்கி ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். யாரையும் தேவன் குறைவுள்ளவர்களாய் வைக்கவில்லை, எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மளை நல்லா வச்சிருக்கிறார், நல்லா வச்சிருக்கிறார். ஒரு குறைவும் கிடையாது நம்ம விசுவாசிகளுக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். ஆனால் நம்ம அந்த கடந்து வந்த பாதைகளை நம்ம நினச்சி பார்க்குறோம் பாருங்கள், அதுதான் உணர்வு. கடந்து வந்த நிலைகளை எப்படி வந்தோம், இன்னைக்கு கர்த்தர் எப்படி ஆசீர்வச்சிருக்கிறாரு, எப்படி வந்தோம், ஆண்டவனுக்கு எப்படி உயர்த்தி வச்சிருக்கார், இதை மறக்காமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா? இதை அடிக்கடி நினைக்கிறோம் பார்த்தீங்களா? சே, இப்படியெல்லாம் ஆண்டவர் செஞ்சாரே, இப்படிலாம் ஆண்டவர் என்னை நடத்தினாரே, இப்படிலாம் ஆண்டவர் என்னை போஷித்தாரே. இந்த கொரோனா காலத்தில் எல்லா கடையும் மூடிட்டாங்க, ஆனாலும் கர்த்தர் எனக்கு பொருளை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. சிக்கன் கடையும் திறக்கலை, மட்டன் கடையும் திறக்கலை, ஆனால் ஒழுங்காக சிக்கனை வாங்கி சாப்பிட்டோமே, எங்கேருந்து வந்துச்சு? தோத்துரு யோசித்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை நடத்தின விதங்களை நினச்சி பாருங்கள். பொருளாதாரத்தில், பிள்ளைகளுடைய படிப்பில், வாழ்க்கையில், தொழிலில், ஸ்தோத்திரம், எத்தனையோ விதங்களில் எத்தனையோ பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் சந்தித்தது, ஆனால் கர்த்தர் நம்மளை நடத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை வெட்கப்படுத்தலை, எத்தனையோ காரியங்கள் நம்மளை சந்தித்தது, ஆனால் எதிலும் நம்ம மூழ்கி போகலை. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தர் நம்மளை நடத்தினாருங்கிற உணர்வு இருக்கு பாருங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க. இதை மறந்துட்டாங்கன்னு வைங்களேன், வாழ்க்கையில் தோல்விதான், தோல்விதான். ஆண்டவர் நம்மளை நடத்தினதை மறக்கவே கூடாது.
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு செய்ததை மறக்கவே கூடாது. இந்த உணர்வு இல்லாதவர்கள் ஜெயிக்கவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் தேவை தேவை நான் சொல்கிறேன். நமக்கு வாழ்க்கையில் தேவை வரும்போது சபை தேவை. வாழ்க்கையில் நமக்கு ஏதோ ஒரு அற்புதம், அப்போ சபை தேவை, அப்போ ஊழியக்காரங்க தேவை, அப்போ ஜபம் தேவை, அப்போ எல்லாம் தேவை. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு, வேலை கிடச்சாச்சு, குழந்தை பிறந்தாச்சு, வீடு கட்டியாச்சு, பால்கைப்பு வந்தாச்சு, கத்திரிக்கு சோத்திரம் எல்லாம் நடந்தாச்சு. எல்லாமே நம்ம பாஸ்டர் தான். எல்லாம் முடிஞ்சக்கு பிற்பாடு பாஸ்டரா அங்கே அவன் போவான். நல்ல கவனிங்க. உணர்வில்லாதவர்கள், நான் உங்களை சொல்லலை, உணர்வில்லாதவர்களே சொல்லுகிறேன். அப்படின்னு சொல்லுவ பார்க்கலாம். சில நேரம் சில காரியங்கள் நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. உணர்வில்லாதவர், 25 வருஷம், 30 வருஷம் ஊழியம் ஆரம்பித்ததிலிருந்து எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ குடும்பங்களுக்கு இரவு பகலாக, இரவு பகலாக ஓடி ஓடி ஜெபித்து சோத்துருவோம். ஒரு பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி நல்லா வந்துட்டாங்க, இன்றைக்கி நல்லா இருக்காங்க, சோத்துருவோம். இன்றைக்கி சபை வேண்டாம், இன்றைக்கி பாஸ்டர் வேண்டாம், இன்றைக்கி ஊழியம் வேண்டாம், இன்றைக்கி எதுவும் வேண்டாம், நான் தான் நல்லா இருக்கேனே, எனக்கு தான் எல்லாம் நடந்துச்சே, சோத்துரும். உணர்வில்லாதவர்கள் தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் ஏன் தோல்வி? அவங்க நினைக்கிறாங்க நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிட்டோம், எல்லாம் நடந்துட்டு இனிமேல் நமக்கு ஒன்றுமே இல்லை, இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி எப்படி இருக்கிறோம், நாளைக்கு எப்படி இருக்கிறோம் யாருக்கு தெரியாது. ஆனால் உணர்வுள்ளவர்களாக இருந்தால் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில நேரமெல்லாம் நான் உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது நெஞ்சு வலி மட்டும்தான் வராது. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி வெளியே கூட்டத்துக்கு போகிறேன், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். ஆமீன் சொல்லுவாங்களா? சில நேரங்களில் யோசிக்கும் போது சங்கடமாக இருக்கும். சில ஆட்களை நினைக்கும் போது அதை விட சங்கடமாக இருக்கும். சில ஆட்களை பார்க்கும்போது அதை விட சங்கடமாக இருக்கும். சபை யாருக்கு எந்த தீமையும் செய்யலை, ஊழியக்காரங்க யாருக்கு எந்த தீமையும் செய்யலை, யாருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல, யாருக்கிட்டையும் கடன் வாங்கலை, யாருக்கு எந்த தீமையும் செய்யலை. நல்லா கவனிங்க. ஆனால் தூசிக்கிறாங்க, பேசுகிறாங்க, அவமானமாக சோத்துரு தேவையில்லாத காரியங்களை பேசுகிறாங்க. தோத்துரும் இந்த செய்தியை நேற்றுக்கு எனக்கு 2 நாள் மீட்டிங்கு ஏர்வாடியில், ஏர்வாடியில் மீட்டிங் முடிச்சுட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றேன். 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வரும்போது நான் காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுகிறாரு. இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் அதை எளிதாக ஜெயிக்கலாம். அல்லேலூயா. ஒரு வார்த்தை தான் கிடச்சி, நாம் அதை எளிதாக ஜெயிக்கலாம். நான் மனசுக்குள்ளேயே போட்டு அதை தியானிச்சிக்கிட்டே வரேன், யோசித்துக்கிட்டே வரேன். அப்படியே நான் வீட்டுக்கு வரும்போது இந்த பாயிண்டை கர்த்தர் கொடுக்குறாரு, இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்குறாரு. எளிதாக ஜெயிப்பதற்கு என்ன காரணம்? ஆண்டவர் பேசுகிறாரு. நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் வெற்றி அடையணும், நம்ம எல்லாம் சாதிச்சிட்டோன்னு நினைக்கக்கூடாது, எல்லாம் அனுகூலமாயிட்டு நினைக்கக்கூடாது, எல்லாமே நமக்கு நிறைவாக வந்துட்டு நினைக்கக்கூடாது. இன்னும் நம்ம எவ்வளவோ பிரயாணம் போக வேண்டியிருக்கு, இன்னும் நம்ம பயணிக்க வேண்டியிருக்கு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பேசுகிறவர் பேசட்டும், தூசிக்கிறவர் தூசிக்கட்டும். கர்த்தருடைய ஊழியக்காரனா அப்படி தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, உணர்வின் ஆவி இல்லாதவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் ஜெயிக்க முடியாது. ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதையும் தேவ சமூகத்திலிருந்து அனுபவித்ததையும் உலகம் மறக்கிறது என்றால், மனிதர்கள் மறக்கிறார்கள் என்றால், அருமை, அதுதான் ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. நான் ஒன்று 40 வருஷம் எவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு வந்தேன், இங்கே வந்து நின்றுக்கிட்டு எனக்கு விரோதமாக பேசி மறுபடியும் நான் போயிடுறேன், ஆண்டவர் என்னத்தை செஞ்சிட்டார் நீ சொல்கிறியே அப்படின்னு ஆண்டவரிடத்தில் இவங்க கோபப்பட்டாங்க பார்த்தீங்களா, பேசுனாங்க பார்த்தீங்களா. அதுக்கு தான் சொன்னார், நீங்கள் யாரும் எங்கே போக மாட்டீங்க, கானானுக்குள்ளே போக மாட்டீங்க, ஒரு தனும் போக முடியாது. அப்போ இவ்வளவு நாட்கள் பயணப்பட்டு, இவ்வளவு நாட்கள் இந்த தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டு, எதற்காக அழைக்கப்பட்டு வந்தார்களோ அந்த அழைக்கப்பட்டதின் நிலைமை அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் எதை எளிதாய் ஜெயிக்கலாம். அல்லேலூயா. எளிதாய் ஜெயிக்கலாம். கர்த்தர் நல்லவர், எளிதாக ஜெயிக்க முடியும். உங்களுக்கு பெரிய மலை இருக்கலாம், உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கலாம், உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய கோலியாத்து நிற்கலாம், உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய சவுல் நிற்கலாம், உங்களுக்கு பின்னால் சத்துருக்கள் எழும்பியிருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் இங்கே கூட இருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், எளிதாய் ஜெயிக்கலாம். இந்த நாளிலே தேவன் கொடுக்குற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லோரும் எழும்பி நிற்போம், நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஹாலேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உன் காரியம் ஜெயமாய் மாறப்போகிறது. உங்களுக்கு கடினமாய் முடியாது முடியாது நடக்காது அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க, நினைக்கிறீங்க பாருங்க, அதெல்லாம் எளிதாய் நடக்கும். இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது கர்த்தர் இந்த காலவெளியில் உங்களுக்கு சொல்ல சொன்ன வார்த்தை. என் ஜனத்துக்கு இதை சொல்லுன்னு ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளுக்கு இதை சொல்லுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆமாம், நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இது எப்படி அனுகூலமாகும், இந்த காரியம் எப்படி சாத்தியமாகும், இந்த காரியம் எனக்கு எப்படி நடக்கும்னு நான் தெரியலேன்னு குழம்பிக்கிட்டே இருக்காங்க, புலம்பிக்கிட்டே இருக்காங்க.
என் ஜனங்களுக்கு சொல்லு, அதை எளிதாய் ஜெயிக்கலாம், எளிதாய் ஜெயிக்கலாம். ரெண்டு கையை உயர்த்தி, ஆண்டவரே இத்தனை வருஷங்களை நடத்தினீரே, ஜெயிக்க வைத்தீரே, நாங்கள் தோற்று போகவா போனோம், நாங்கள் தோல்வி அடையவா செஞ்சோம், நாங்கள் தலைகுனிஞ்சா நின்னோம், இல்லையே இல்லையே, இந்த பாதையெல்லாம் நாங்கள் கடந்து தானே வந்தோம், இந்த பாதையெல்லாம் கடந்து வர்றதுக்கு நீங்கள் தானே பலன் கொடுத்தீங்க, என் தகப்பனே எங்களை ஜெயிக்க வைக்க தானப்பா இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. சகோதரிய சகோதரனே, மனம் தளர்ந்து போனீங்களா, உடைஞ்சு போனீங்களா, ஒருவேளை மன விரக்தியில் இருக்கீங்களா? ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட தான் பேசுறாரு, எளிதாய் நடக்கும், எளிதாய் நடக்கும். நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் பயப்படுகிறாய், நீ ஏன் தடுமாறுகிறாய், நீ ஏன் அழுகிறாய், நீ ஏன் தலைகுனிந்து நிற்கிறாய், நீ ஏன் துன்பத்தின் பாதையில் நிற்கிறாய்? இன்றைக்கு சொல்லு, இன்றைக்கு யோசுவா காலைப்போ போல சொல்லு, இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் படி இல்ல, நாங்க சொல்றோம் இது எளிதாய் நடக்கும், நம்ம ஜெயிக்கலாம், நம்ம ஜெயிக்கலாம், ஏனாக்கியரை ஜெயிக்கலாம், கானானியரை ஜெயிக்கலாம், சத்துருக்களை ஜெயிக்கலாம், பலவான்களை ஜெயிக்கலாம், பெரியவர்களை ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு தந்தீர், அந்த வார்த்தையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த முதல் ஆராதனையிலும் உடைய பிள்ளைகள் வந்து வார்த்தைகளை கேட்க, நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். மனதார உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கர்த்தர் எங்களோடு சொல்லி இருக்கிறீர், நீ எளிதாய் ஜெயிப்பாய், எளிதாய் ஜெயிப்பாய். ஆமேன். அந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாக போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வெற்றியை சுதந்திரிக்கப் போகிறோம். சத்துருக்களுக்கு முன்பாக கனமும் மரியாதையும் எங்களுக்கு உண்டாக போகிறது. ஆண்டவர் கிரியை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதத்தின் நன்மை உம்முடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிப்பீராக. சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகளை அனுப்பும். கிருபை தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். கர்த்தர் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.